இந்த காசு இல்லாமல் அவன் நாடகம் பார்க்க வந்ததுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பார், அப்படி ஒரு வேலை செய்யக்கூடியவன் அவர். அதனால காவல்துறை அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள், அவருடைய நாடகங்களுக்கெல்லாம் தடை விதிப்பார்கள். அந்த தடையை கொண்டு வந்து மேடையில் ஏறுவார்கள். நானும் அப்படி மேடையில் வந்து ஏறணும்னா கைதட்டல், அந்த நேரத்தில் காவல்துறை வரும், இந்த நாடகத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்வார். ராதா கேட்பார், என்ன நாடகத்துக்கு அப்படின்னு கேட்பார். உடனே அவர்கள் சொல்வார்கள், தூக்கு தூக்கி என்கிற இந்த நாடகத்துக்கு தடை அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். அவர் உடனே சொல்வார், இந்த நாடகம் தூக்கு தூக்கி நாடகம் இல்லை, இந்த நாடகத்துக்கு பேர் தொடர்கதை அப்படிப்பார். அதுக்கு தடை இல்லை, அந்த நாடகத்தை அவர் நடத்துவார். அதுக்கு பிறகுதான் நாடக உரையாடலாம் பதிவு செய்யணும் முன்னாடி சொன்னாங்க. அப்படி ஒரு நாடகத்தையே மீண்டும் நடத்துவார் நம்முடைய நடிகர் ராதா அவர்கள். அதுபோல இந்த அரசுகள் மீத்தேன் எடுக்கிறார்கள், மீத்தேனை எதிர்த்து போராடி வென்ற உடனே மீத்தேனை ஹைட்ரோ கார்பன் என்கிற பேரில் எடுக்கிறார்கள். நாடக நடிகர் நம்முடைய ராதா அவர்கள் எப்படி செய்தாரோ அதுபோல இந்த அரசு செய்கிறது. அதையெல்லாம் எடுபட விடாமல் செய்து தொடர்ந்து போராடுகிற நம்முடைய பேராசிரியர் பிறந்தகை ஐயா ஜெயராமன் அவர்களை நெஞ்சம் நிறைய நாங்கள் நாள்தோறும் பல கூட்டங்களிலே, அவர் இல்லாத கூட்டங்களிலே பாராட்டியிருக்கோம். அவர் இருக்கிற கூட்டத்திலேயும் நான் பாராட்டுகிறேன். மரங்கள் நடக்கூடாது, கிணறு தோண்டக்கூடாது, ஆழமாய் வேரோடுகிற எந்த பயிர்களும் பண்ணக்கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும், எரிவாயு குழாய்கள் பதிக்கவும், உழவர்களை போட்டு புதைக்கவும் புலிகள் தோண்டலாம் என்று அரசுகள் சொல்லி வருகின்றன. அவைகளை எதிர்த்து போராடி வருகிறவரை நான் பாராட்டினேன். அவர் மீது பொய் வழக்கெல்லாம் போட்டார்கள், இழிவான வழக்கெல்லாம் போட்டார்கள். இது பற்றியெல்லாம் நாங்கள் எப்போதுமே கவலைப்படுவது கிடையாது. விடுதலை புலிகளை நாங்கள் ஆதரித்த போது, தமிழீழத்தை நாங்கள் ஆதரித்த போது, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்த போது எங்கள் மீது இப்படியெல்லாம் பொய் வழக்கு போட்டார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னோடு சில சின்ன சின்ன தம்பிகளெல்லாம் கைது செய்து அவர்களை விசாரிக்கிறார்கள். அவர்களை விசாரிக்கிற போது ஒரு பிள்ளை அவர் நாள்தோறும் இயந்து பொருள்களெல்லாம் கொண்டு போய் அந்த படகுகளில் ஏற்றி விட்டிருக்கிறார். சென்னை நகரத்தில் சிங்களவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வானூர்தியிலே 300 பேர் வந்து இறங்குகிறார்கள். இன்றைக்கு பார்க்கலாம், 300 பேரும் சென்னை கடைக்கிறக்கிலே சாமான் வாங்குவார்கள் போவார்கள். சென்னை நகரத்தில் சிங்களவன் சாமான் வாங்கலாம் கொண்டு போகலாம், ஆனால் தமிழனுக்கு மறந்து கொண்டு போனால் கைது செய்வார்கள். அப்படி மறந்து கொண்டு போன பிள்ளைகளை கைது செய்து அந்த வழக்கிலே எண்ணெயும் சேர்த்து அவர்கள் அவரிடத்துல கேட்கிறார்கள். அவர்கள் காவல்துறை எப்போதும் அவர்களுடைய அறிவு தான் வேலை செய்யும். அவர்களுக்கு ஏதோ விடுதலை பிள்ளைகளுடைய தங்கத்தை கொண்டு வருகிற மாதிரி அவர்கள் எல்லாத்துலேயும் கொடுத்து விட்டு போகிற மாதிரி அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த பையனை பார்த்து கேட்டார்கள், ஏண்டா பிஸ்கெட்லாம் உங்களுக்கு தந்தானேலாம்னு கேட்டார். நான் உட்கார்ந்துருக்கேன், காவல்துறை அதிகாரி கேட்குறாரு, அவன் தந்தானு சொல்கிறேன், எனக்கு பையிருந்துச்சு, என்னடா எப்படா கொடுத்தாங்க நமக்கு தெரியலையே அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அப்புறம் என்னடா செஞ்சாதேன்னு அந்த அதிகாரி கேட்டார். பையன் சொன்ன நான் தின்னுட்டேன்னா, டேய் அடிச்சே நான் பார்த்துக்கேன், பிஸ்கெட்டை எப்படியா திங்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நான் பிஸ்கெட்டை தின்னுட்டேங்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அவனுக்கு விளக்கமாக கேளுங்க, அவனுக்கு தங்க பிஸ்கெட் தெரியாது, அவன் திங்க பிஸ்கெட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கேட்குறாரு, ஆமாம் திங்க பிஸ்கெட் தான் நான் வாங்கினேன் தின்னேன்னு அவன் சொல்கிறேன். அப்புறம் அதிகாரி சிரிக்கிறார், சிரிச்சுட்டு எங்களை பார்த்து சொன்னார், உங்கள் வழக்கில் எந்த இடத்திலும் பணம் ஊடாடவில்லை என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் அரசு கேட்க சொன்னது அதனாலே கேட்டோம். நான் சொன்னேன், நானும் வாங்கிட்டேன்னு வேணாலும் நீங்கள் போட்டுக்கீங்களேன், ஏன் நான் இந்த ஊரில் கடற்காரங்க அடைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு பணக்காரன் அது பேர் நினைக்கிறேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் அவரை பார்த்து சொன்னேன். அது மாதிரி இவர்கள் இவர்களுடைய குணம் வேலை செய்யும், எங்களை இழிவுபடுத்துவதாக கருதி கொண்டு பல்வேறு செய்திகளை சொல்வார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களை நான் நெஞ்சம் நிறைய பாராட்டுகிறேன். இந்த போராளியை, இந்த நல்ல எழுத்தாளரை நான் பாராட்டுகிறேன்.